writing is like painting our voice. When I get free time, I pick a pen and a notice and started painting my idea in words. அதாவது இவன் என்ன சொல்ற மணி என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல நான் என்ன பண்ணுவேன், நான் ஆல்ரெடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு படிக்கிறதும் சரி எழுதுறதும் எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா எங்க கிராண்ட் ஃபாதர் இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் சொல்லி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணதால எனக்கு எப்படின்னா, ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்ணுவேன், ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துட்டு தனியா போய் ஒரு அறையில உட்காந்துருவேன். உட்காந்துட்டு எனக்கு என்னோட ஃபீல், அதாவது நான் எப்படி இருக்கணும், என்னோட ஃபீல நான் எப்படி மேம்படுத்திக்கணும்ன்றத நான் என்ன பண்ணுவேன், ஒரு தனியா ஒரு கவிதையா நான் வரைவேன், அதாவது வரைவேன் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரிங்களா, அதுல பாத்துருங்க. When I get free time, I pick a pen and a notebook and started writing my idea in words. அவன் என்ன சொல்றான், தன்னோட ஐடியாஸ் என்ன பண்றான், ஒரு வேர்ட்ஸா பெயிண்ட் பண்றான் அப்படின்றத அவன் சொல்றான். சரியா, I write a story, poem and sometime about my feeling, my mind relax when I pour my thoughts at words. So, writing energies me. எனக்கு என்ன பண்ணுது, ரைட்டிங்கிறது ஒரு எனர்ஜி ஏற்படுத்திக்க கூடிய வகையில எனக்கு அது இருக்கு, அந்த ஹாபி என்ன இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்றான். சரிங்களா, when I write things, my imagination is at its best. My imagine a words with magic and magicians where I can fly and birds can talk. Writing help me completely immerses into that world. Sometimes I sit with small children and entertain them with their stories of mine. இதுல என்ன சொல்றா அப்படின்னா, தான் வந்து ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணும்போது அவன் என்ன பண்றான், தன்னை கார்ட்டூன் பிளேஸ்ல இருக்கும் இல்லையா, இந்த தாமன் சேரி நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, அது போல அவன் என்ன பண்ணிக்கிறான், தன்னை ஒரு சின்ன பிள்ளைங்களா ஈடுபடுத்திக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனோட இமேஜின் எப்படி இருக்கா, அவனோட ஹாபி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தனிமையா ஒரு ஸ்டோரி எழுதுறான் இல்லையா, அப்ப அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், ஒரு மெஜிஷியனா ஒரு மேஜிக் பண்றவனா அவன் தோணவா, அதுக்கப்புறம் தன்னை அவன் ஒரு பறவையா ஏற்படுத்திட்டு அவன் என்ன பண்றான், இந்த உலகத்தையே பறந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பேர்ட்ஸ் அதாவது பறவைகள் பேசுற மாதிரியும், இன்னொன்னு அவன் என்ன பண்றான், அந்த எல்லாமே வந்து அவனை சூழ்ந்திருக்கிற மாதிரியும், அப்புறம் சம்டைம்ல அந்த வேர்ல்டுலயே அவன் என்ன பண்றான், மிகப்பெரிய ஒரு விஷயமாவும் அவன் என்ன பண்றான், கருவும் தன்னை பயன்படுத்தி யோசிக்கிறான். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஐ சி வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தென் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். The happiness of their face make me to write more and better. இது எனக்கு என்ன ஆகுது, என்னுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை இது என்ன பண்ணுது, ரைட்டிங் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றோம். சரியா, although writing is just a hobby for me, எனக்கு ரைட்டிங் என்கிறது என்னோட விருப்பத்தோட நடக்கக்கூடிய ஒரு செயல். ஓகே, yet it is a very beneficial, அதாவது என்ன பண்றான், இது எனக்கு ஒரு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். இட் இஸ் இட் ஓபன் மை மைண்ட் இட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் வித் எ போர்ட் மைண்ட். என்கிட்ட இருக்கக்கூடிய சிறு ஒரு மூளைய நான் பயன்படுத்தி பெரிய ஆளா நினைக்கணும், அதாவது இருக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, அதுதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐ ஓபன் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் என்னோட குட்டி மைண்ட்ல, அதாவது தனியா ஒரு சின்னதா ஒரு மைண்ட்ல நான் என்ன பண்றேன், பெரிய அளவுல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசுல நான் நினைக்கிறேன். இட்ஸ் மேக் எ பி இட்ஸ் மேக்ஸ் மீ மோர் பேஷனட் அபவுட் மை லைஃப், அதாவது என்னோட லைஃப்ல நான் உணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில என்ன பண்றேன், நான் ஒரு ஹாபிய யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இட்ஸ் மேக் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். அவன் என்ன ரைட் பண்றான், அவனா கஷ்டப்படுத்தி படிக்கியதும் ரைட் பண்றதும் அவன் வந்து தன்னை கஷ்டப்படுத்தி என்ன பண்ணான், ஏற்படுத்திக்கிட்டான் இல்லையா. ஆனா இப்ப அவன் என்ன பண்றான், அவனா ஒரு ஓன் ரைட்டிங் ஒரு எஸ்ஏவை எழுதி அதுல தன்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கறத அவன் சொல்றான். சரியா, அதுல பாருங்க நெக்ஸ்ட் மாதிரிலாம் கொடுத்துருக்கிறது பாருங்க, writing is easy, write பண்றது ரொம்ப 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 easy. All you have to do is cross out the wrong words. நம்ம write பண்றதோ read பண்றதோ ரொம்ப easy.
ஆனா நம்ம எழுத்து எழுத்துப்பூர்வமா எழுதும்போது அது தவறான ஒண்ணு இருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது அதை அந்த தவறை ஏற்படுத்திக்காம அதாவது ஏற்றுக்கொள்ளாம நீ என்ன நினைக்கிறியோ அதை என்ன பண்ணு கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படினு சொல்றாங்க ஓகேவா இதுல பாருங்க my hobby helped me in school too அதாவது என்னோட ஸ்கூல் எப்படி சொல்றீங்க என்னோட ஸ்கூல் லைஃப இந்த ஹாபி தான் என்ன பண்ணுது ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போச்சு when I started writing things I was unable to describe the actually with time my experience helped me things here of new ideas and this made me a good writer நான் என்ன பண்றேன் இப்போதைக்கு ஒரு குட் ரைட்டர் அளவுக்கு நான் என்ன பண்றேன் என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் now I look out for things which I was not able to see before hence I can describe things better in my story அதாவது ரைட் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி இல்லையா ஆனா ஒரு சில பேர் அங்க சும்மா ஏனோ தானே எழுதுவீங்க ஆனா ஒரு சில கவிஞர்களை எழுதும் போது நீ என்ன பண்ணுவ அது படிச்ச எவ்வளவு அருமையா எழுதிருக்கார் அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா அப்ப ஒரு அவன் என்ன பண்ற அப்படின்னா நான் ரைட் பண்றேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு நான் ரைட் பண்றேன் ஆனா எனக்கு இன்னமும் அனுபவம் பத்தல ஏன்னா ஒரு நாவலோ ஒரு ஃபிக்ஷனோ அதாவது ஃபிக்ஷனுங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க சரியா அப்ப எனக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ற பாருங்க ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரி ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் ஈஸி ஸ்டோரி அஸ் இட் இஸ் மை ஹாபி அது எழுதுறது அவனோட ஹாபியாவே ஆயிடுச்சு to become a better writer na enna panna munna irundadukku ipo writing la romba better aitan i spent the time on learning how to write in different forms like fiction and non fiction adavadhu avan enna pandra kashtama da irukku na eludhumbodhu kashtama da irukku irundalum adha katturaiyavum எப்படி சொல்றது கட்டுரை இல்லாமலும் நான் என்ன பண்றேன் என்ன நானே ரைட் பண்ண கத்துக்கிட்டேன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ் ஹூ நோ ஒன் டே ஐ வுட் பி ரைட்டர் லைக் ஆர் கே நாராயணம் அவன் என்ன சொல்றான் எனக்கு இப்போதைக்கான எஸ்ஸே எழுதும் போது அதுக்கான அனுபவம் எனக்கு பத்தலதான் ஆனா பின்னாடிக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆர் கே நாராயணம் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் மாதிரியாவும் ஆவேன் அதுக்கு என்ன சொல்றாங்க டு யூ நோ நம்ம தெரிஞ்சுக்க கூடிய ஒன்னு தி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் சி என் அண்ணாதுரை ஹேட் த ஹாபி ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அதாவது அண்ணாதுரைங்கிறது நம்ம முன்னாடி இருந்த சிஎம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க அண்ணா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாபியே ரீடும் ரைட்டும் தான் சரியா ஆனா ஹி ரோட் மெனி புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு நிறைய புக்குகள் சரி ஸ்டோரி சரி நிறைய எழுதியிருக்காராம் என்ன எழுதியிருக்காரு பாருங்க ஹி ரோட் மெனி புக்ஸ் ஸ்டோரி பிளேஸ் பிளைன்ஸ் தாட் ரோவிங் அதாவது சிந்தனை துளிகள் ஆர்டிகல்ஸ் அண்ட் சீனி டைலாக்ஸ் ஒரு சில டைலாக்ஸ் வித் ஹாவ் கான்ஸ்டிடியூட் to reformation of society as we know it today adavadhu avaru ipa irukkira kaalakattada avar kadandhu poitaru illaya ana avaroda storyum avaroda novel avanu avangaloda thoughts ellame namakku eppadi irukku ore puthunarchi uttakudiya vagaiyila irukku illaya adha dhaan adha madriyum na agalam appdin solranga okay va idhula the first the hobby in the lesson la first topic dhaan idhu okay va second topic next day paapom sir